ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஆஃபர் போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினோன்னா ரெண்டு ட்ரெஸ் வந்து ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. இந்த ஜெயச்சந்திரனோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸுமே கீழே பிங்க் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாகவே இந்த ஜெயச்சந்திரனுக்கு தான் வருவோம். இந்த ஜெயச்சந்திரனை பற்றின நிறைய வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் போகும்போது இந்த ஆஃபர் இருந்தது. ஆஃபர் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்க்கு நம்மளுக்கு 3 குர்த்திஸ் கிடைக்கும். ஸோ ஒரு குர்த்தியோட எம்ஆர்பி வந்து 1000, ஒன்று எடுத்தோன்னா நம்மளுக்கு 2 ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் வந்து நான் என்னென்ன குர்த்திஸ் டைப்பில் இருந்தது உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த குர்த்திலாம் வந்து அந்த ஆஃபரில் இருந்தது. இந்த பிளாக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு ஒயிட் லெகின்லாம் பிளாக் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லா சைஸுமே வந்து மிக்ஸ்டாக தான் இருந்தது. நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற சைஸை வந்து நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ரோல் இருந்ததெல்லாம் வந்து அந்த ஆஃபர் குர்த்திஸ். அது இல்லாமல் வந்து இவங்க நார்மல் குர்த்திஸுமே நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஆஃபர்ஸில் இருக்கிறத பார்த்துடலாம். இந்த ரோல் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராக் பேண்ட்டும் டீஷர்ட்ஸ்க்கும் ஆன ஆஃபர். 500 ரூபாய்க்கு வந்து ஒரு டீஷர்ட் வாங்கினா 2 டீஷர்ட் ஃப்ரீ. ஒரு 500 ருபீஸில் நம்மளுக்கு 3 டீஷர்ட்டோ இல்லை 3 ட்ராக் பேண்ட்டோ கிடச்சிரும். நம்ம டெய்லி வேர்க்கே இங்கே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1000 ருபீஸ்க்கு 3 குர்த்தி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கூட வந்து ஆளுக்கு ஒவ்வொரு குர்த்தி கூட ஷேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் பேண்ட்லேயுமே வந்து ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு 3 பேண்ட் கிடைக்கும். பை ஒன் கெட் டூ ஆஃபர் தான் இதுவுமே. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸும் சைஸ் வெரைட்டிஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது. இந்த ஆஃபரில் இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து குவிச்சு தான் வச்சுருந்தாங்க. எல்லாருமே கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் பாவம் மடித்து மடித்து எடுத்து வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆஃபர்ஸ் இல்லாமல் இவங்க வந்து எல்லா ப்ரைஸுக்கும் ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் காமன் ட்ரெஸ்ஸஸையுமே வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆஃபர்ஸ் இல்லாத ட்ரெஸ் கலெக்ஷன் ட்ரெஸ்ஸஸும் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். இந்த ரோல் இருந்ததுலாம் வந்து பலாசோ செட்டு. இது வந்து 598 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. கீழ் ரோல் இருந்த எல்லாமே வந்து 598 ருபீஸ் தான். மேலே இருந்த ஸ்டெப்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேட் வந்து ஏறிட்டே போச்சு. தட்ட வந்து ஒரு 800-900 ரேஞ்சில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக இருந்த ட்ரெஸ்லாம் வந்து 600 ருபீஸில் இருந்தது. கொஞ்சம் கிராண்டராக போகும்போது 800-900 அந்த மாதிரி வந்து ரேஞ்சஸ் வந்து டிஃபர் ஆச்சு. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து 800 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதில் வந்து வித் பேண்ட் அண்ட் ஷாலுமே வந்து சேர்ந்து தான் வருது. பிரித்து காமிக்கிற பாருங்கள் ஒரு செட்டை. இந்த செட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 598 ருபீஸு. லிட்ரலி பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் வரும். இதுக்கு வந்து பேண்ட்டு ஷாலு எல்லாமே செட்டாகவே தராங்க. ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் கிடையாது, ஒரு மாதிரி பாலிஸ்டர் மெட்டீரியலில் தான் இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா 900 ரேஞ்சில் வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தது. இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸும் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்த செக்ஷன் போகலாம். இந்த ரோலை பார்த்திங்களா இருந்ததுலாம் வந்து 998 ருபீஸு. லிட்ரலி வந்து 1000 ருபீஸு இந்த ரோல் இருந்தது. இது பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பேண்ட் காம்போ மாதிரி வரும். இந்த ரோல் இருந்ததுலாம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து வி நெக் டாப்ஸு. இதுலேயும் வந்து எக்ஸ்எல் எல் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்தது. இந்த டாப்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மார்பிள் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நெக் வந்து வி நெக். சாரீஸ்லையுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருந்தது. ஆனால் நாங்கள் மெயினாக வந்து இன்றைக்கி நைட்டி எடுக்கலாம், கொஞ்சம் சுடிதார் செட்ஸ் எடுக்கலான்னு தான் வந்திருந்தோம். பேசிக் சாரீ ஆஃபர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரோல் இருந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் இருந்தது. ஆனால் இந்த சாரியோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரீக்கு டிஃபர் ஆச்சு. எல்லாமே சேம் ப்ரைஸ் கிடையாது. இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர் சாரீஸ்லாம் வந்து நம்ம உள்ளே நுழையும் போதே ஃப்ரெண்ட்லேயே அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பூனம் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது. ஸோ நம்ம டெய்லி வேர் வீட்டில் கட்டிக்கிறதுக்கெலாம் தாராளமாக இந்த மாதிரி புடவைங்க எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டனால, நாங்கள் சீக்கிரம் கிளம்பணுன்றதுனால நான் புடவை வந்து அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணல. நாங்கள் மெயினாக இன்றைக்கி ஜெயச்சந்திரன் வந்ததே வந்து நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நைட்டியில் வந்து நாங்கள் இந்த வாட்டி நிறையா வாங்கினோம். நான் யூஸ்வலாக வந்து ஜெயச்சந்திரனில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பெரியம்மாக்கெல்லாம் வந்து நைட்டி எடுத்து கொடுப்பேன். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ்லையுமே வந்து நைட்டிஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜெயச்சந்திரன்லையுமே வந்து நைட்டி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருந்ததுலாம் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது நைட்டிஸ். ஆனால் நம்ம கொஞ்சம் தேடி எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த 200 ருபீஸ் கலெக்ஷன்லேயே வந்து நாங்கள் நிறைய நைட்டிஸ் எடுத்தோம். உங்களுக்கு எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றா பிரித்து காமிக்கிறேன்.
அடுத்து வந்து நாங்கள் மேல் ஃப்ளோர் வந்துட்டோம். இது வந்து ப்ரொவிஷனிங் ஃப்ளோர் தான், ஆனால் இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸு ஸ்டீல்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து நாங்கள் அலுமினியமில் வந்து இட்லி பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு வந்திருந்தோம். பாருங்கள் அலுமினியம்லேயே எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்காங்கன்னு. மினி இட்லிஸ்க்கே வந்து தனியாக இட்லி பாத்திரம் வருது, அதுதான் வாங்கணும்னு நாங்கள் வந்திருந்தோம். இந்த இட்லி பாத்திரமே பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து 310 ருபீஸ். இது வந்து ஃபுல்லாக மினி இட்லி ஊற்றுறதுக்கு தான். இதுலேயே வந்து நார்மல் இட்லி பாத்திரமும் இருக்குது. அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6 இட்லி ஊற்றிக்கிற மாதிரி வரும். இதே மாதிரி இட்லி பாத்திரம் வந்து இண்டோலத்தில் கூட வச்சுருந்தாங்க. இதோட ரேட்டு வந்து 800 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டேக்கும் காமிக்கிற பாருங்க. சைடில் வச்சுருந்தாங்க, நானும் அதோட ப்ரைஸ் டேக் தேடிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா சைடில் ஒட்டி வச்சுருந்தாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 880 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்துலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து பிளாஸ்டிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நடுவில் வந்து டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு விதமான ஐட்டத்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பக்கமும் தனித்தனியாக ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஓப்பன் பண்ணி இப்படியே கொட்டிக்கலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு அந்த மாதிரி ரெண்டு தனித்தனியாக கூட கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஜெயச்சந்திரன் பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. வாங்க, நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன், அது என்னென்ன ரேட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பர்ச்சேஸாகவே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த வாட்டி வந்து நிறைய நைட்டிஸ் தான் முக்கியமாக எடுத்திருந்தோம். நைட்டிஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருந்ததா, அதனால் நிறைய அள்ளிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த நைட்டி பார்க்கலாம். இதோட ரேட்டு வந்து 200 ருபீஸ் தான். இதோட கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து கிரே கலரு. வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்கிஷ் கலர் மாதிரி தெரியும். இது வந்து பானெக் நைட்டி தான். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலு. இதோட மெட்டீரியலுமே அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே தான், டெய்லி வேருக்கு தாராளமாக இந்த ரேட்டில் வந்து நம்ம வாங்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் நைட்டி, நல்லா ஒரு பாட்டில் க்ரீன் கலர் சொல்லலாம் இந்த கலரை. இந்த நைட்டியுமே வந்து சேம் பேட்டர்ன் தான், அந்த நைட்டி மாதிரியே தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 198 ருபீஸு. நான் ப்ரைஸ் டேக் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்து பானெக் நைட்டி தான். இது வந்து நான் எடுத்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நைட்டின்னு சொல்லணும். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பர்பிளிஷ் கலர். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்க வந்து பிங்க் மாதிரி தெரியுது, ஆனால் வந்து இது வந்து ஒரு டார்க் பர்பிள் கலர். இதோட ரேட் வந்து 198 ருபீஸ் தான். மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த பாக்ஸில் வந்து எல்லா ரேட்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருந்தது. அதில் வந்து நம்மளுக்கு ஏற்ற சைஸும் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்லேயே எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம தேடினோன்னா நம்மளுக்கு நல்ல பெட்டர் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டிலேயாகவே கிடைக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ப்ரௌன் கலர் நைட்டியுமே வந்து அதே ப்ரைஸ் தான், எக்ஸல் சைஸ் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜிப் நெக் இருந்தது, இல்லைன்னா பா நெக்காக தான் இருந்தது. இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரிண்டட் நைட்டியாக இருந்தது. கலருமே ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே சேம் ப்ரைஸ் சேம் சைஸ் தான். இந்த ப்ளூ நைட்டியுமே வந்து சேம் ப்ரைஸ் சேம் சைஸ் தான். இதே வந்து மாடல் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு பர்பிள் கலர். அதுலேயே சேம் மாடலில் நான் ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். ரெண்டுமே வந்து சேம் பிரிண்ட் சேம் டிசைன் தான். ஆனால் எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது சேம் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கட்டர் போர்டு ஒன்று வாங்கியிருந்தோம் வுட்டில். இதோட ரேட் வந்து 165 ருபீஸு. இந்த ரேட்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. மேலே வந்து மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹூக்குமே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து இந்த டாப் எடுத்திருந்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் தான். இதோட நெக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் நெக் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எல் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன். இந்த குர்த்தியோட கலருமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி பிஸ்தா கலர் கொடுத்துருந்தாங்க. வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது, நேரில் வந்து நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் இருந்தது இந்த டாப் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஒரு ஒயிட் லெகினோ இல்லை பலசோ போட்டால் சூப்பராக இருக்கும், அதனால் இது செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து நான் ஷாப்பிங் வ்ளாகில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அலுமினியம் இட்லி சட்டி, மினி இட்லி சட்டி, அதுதான் இது. இதோட ரேட் வந்து 310 ருபீஸு. இதில் வந்து மொத்தமாக வந்து ரெண்டு தட்டு கொடுக்குறாங்க. தட்டு வந்து நம்ம தனியாக கூட வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி சட்டியில் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் இது வந்து டெடிக்கேட்டடாக மினி இட்லிஸ்க்காகவே இந்த சட்டி வந்து கொடுக்குறாங்க. க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இப்போ குழந்தைங்களுக்குலாம் இந்த இட்லி ஊற்றி கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்றனால நாங்கள் இதை பிக் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ஜெயச்சந்திரன் வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.